பாரதி ஸ்பேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசர்வாகம் சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. மகா பெரியவா, சங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம், சங்கரம் ஜெயசங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம், காஞ்சிபுர நிவாசம் புவன ரக்ஷிதம் கிருபாகரம், காஞ்சிபுர நிவாசம் புவன ரக்ஷிதம் காமகோடிஞானபாஸ்கரம், வந்தனம் கோடி வந்தனம் காமகோடிஞானபாஸ்கரம். சாம்பவம் சிவசாம்பவம் பஸ்மபூஷண யோகினம், சாம்பவம் சிவசாம்பவம் பஸ்மபூஷண யோகினம், ஞானீ ஜன சேவிதம் வேத வேதாந்த பரிபாலனம், வந்தனம் காமகோடி ஞானபாஸ்கரம், வந்தனம் கோடி வந்தனம் காமகோடி ஞானபாஸ்கரம்.
ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர 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 சந்திரசேகர ஆதிசங்கர நாட்டுக்கு அடிப்படை தேவை பாலிசிஸ். அந்த பாலிசி உயர்ந்ததாகவும் தர்மத்தை அடிப்படையாக கொண்டதாகவும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்ததாக இருக்கணும். அது சங்கீதமாகட்டும், நாட்டியமாகட்டும், டிராமா சினிமாவாகட்டும், ஜனங்களை வசப்படுத்துகிற ஒரு ஆக்கர்ஷணம் அட்ராக்ஷன் இந்த கலைகளுக்கு உண்டு. நம்ம நாட்டில் பலவிதமான கட்சிகள் இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை, ஒரு லட்சியம் இருக்கு. அது நல்லதா கெட்டதாங்கிறது அந்தந்த கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு தெரிய வரும். சுயநலமாக இருக்கக்கூடாதுங்கிறத மகா பிரிவா ஒரு அழகான உதாரணத்தோட சொல்லியிருக்கா. தெய்வ நினப்பு, பயபக்தி, அனுஷ்டானம் இதெல்லாம் விட்டு போனதுனால தான் அடக்கம் போயிடுது. காஞ்சிபுரம் போனோம், நல்லபடியாக தரிசனமும் ஆச்சு, மனசுக்கும் நிறைவாக இருந்தது. எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னு பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணின்னு வந்தோம். ஆனால் அந்த பிரார்த்தனைக்கு பலன் இல்லை போல இருக்கு. நீங்கள் சொன்னதை கேட்டதுலேருந்து பகவான் ஏன் இப்படி குழந்தைகளை சோதிக்கிறார் அப்படின்னு தான் தோன்றது. அதாவது நமக்கு சாதகமாக நடந்ததுன்னா நான் பகவானை வேண்டிட்டேன், அதனால தான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு சந்தோஷப்படுறோம். அதுவே பாதகமான சம்பவம் நடந்தால் பகவானையே குறை சொல்கிறோம். பிராப்தம்னு ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் எது அது எப்படி நடக்கணுமோ அப்படி தான் நடக்கும். ஆனால் அனுஷாவோட ரியாக்ஷனை பார்த்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அனுஷாவை ஒரு விதத்தில் பாராட்டியே ஆகணும். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, மேலே போன அந்த மனசு கஷ்டத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாலும் உடனே அதுலேருந்து விடுபட்டு சமாளிச்சுண்டு ஐ கேன் மேனேஜ் அப்படின்னு ரொம்ப போல்டாக சொன்னான். எந்த சிச்சுவேஷனையும் தன்னால் ஃபேஸ் பண்ண முடியும்னு ரொம்ப பாசிட்டிவாக தன்னை வெளிப்படுத்தினான். அம்மா, நீ சொல்கிறத பார்க்கும்போது மாமியை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. மாமி நம்ம எல்லாரையும் விட ரொம்ப வித்தியாசமானவா, ஆல்வேஸ் போல்ட் அண்ட் கரேஜியஸ். அனுஷாவுக்கு வேலை போன வருத்தத்தில் நம்மள்டெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாளோ அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அவள் தன்னைத்தானே கம்போஸ் பண்ணிட்ட விதம், நிதானப்படுத்தின மனோபாவம் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆச்சரியமாக இருந்தாலும் அதே சமயத்தில் மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. ஆமாம், மாமியும் குழந்தையோட எங்கே போயிருக்கா? ஒரு சேஞ்சுக்காக குழந்தையால அழைச்சிட்டு கோயிலுக்கு போயிருக்கா. அனுஷாவோட போல்ட்னஸ் இந்த ஆற்றுல யாருக்கும் கிடையாது, வரவும் வராது. உங்கள் அனுமானமெல்லாம் தப்பு. அன்னைக்கே நான் சொன்னேன் இல்லையா, பார்க்கறதுங்கிறது வேற, கவனிக்கிறதுங்கிறது வேற. அடிக்கடி அனுஷா சொல்கிற மாதிரி அப்பியரன்சஸ் ஆர் டிசப்டிவ். அவள் தன்னை வெளியில் ரொம்ப தைரியமாக இருக்கிற மாதிரி காட்டின்றாலும் உள்ளுக்குள்ள மனசு ரொம்ப உடஞ்சி போயிருக்கான். ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் வெளியில் தன்னை ரொம்ப பிரேவாக போர்ட்ரே பண்ணிப்பான், ஆனால் உள்ளுக்குள்ள அதை நினச்சி நினச்சி அப்படியே உளுத்து போயிடுவான். ஆனா எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு எடுத்துண்டா அதனால பாதிப்பு குறையும். அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை பத்தி நினைக்கிறதுக்கு மனசுக்கு டைம் கிடைக்கும், அதனால நல்ல வழி போறக்கும். அதுதான் விவேகமும் கூட. நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் கொழுத்தா. வேலை போனாலும்
மாமி எவ்வளவு தைரியமா இருக்கா, ஆனா இந்த மாமா ஏன் இவ்வளவு கவலையா டல்லா உட்காந்துருக்கான்னு தெரியல. என்ன சந்துரு இப்படி சோகமா உட்காந்துருந்தா எப்படி, அடுத்து நடக்க வேண்டியத பாப்போம். என்னடா சந்துரு, கனகதாரா சொன்ன மாதிரி அனுஷா கூட சமாளிச்சுட்டா, நீதான் ரொம்ப கவலையா இருக்க. அது இல்லம்மா, அனுஷாவும் குழந்தைகளும் வெளியில போயிருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல உங்க எல்லார்ட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதை எப்படி சொல்லறதுன்னு தான் தெரியல. மாமாக்கு எப்பவும் எல்லாத்தையும் பில்டப் பண்ணி சொல்றதுனா ரொம்ப பிடிக்கும். கனகதாரா ப்ளீஸ், அம்மா அனுஷா இப்ப தைரியமா இருக்காளோ இல்லையோ நாம் எல்லாரும் தைரியமா இருக்க வேண்டிய சூழ்நிலை. பட்டக்காலிலேயே படும், கெட்ட குடியே கெடும்னு சொல்லுவா. என்னடா ஏதேதோ பேசிண்டு, அவளுக்கு வேலை போனா என்ன, குடியா முழுகி போயிடுத்து. இல்லப்பா, அதை எப்படி உங்கள்கிட்ட சொல்லறதுன்னு தெரியல. சொன்னா நீங்க எல்லாரும் எப்படி எடுத்துப்பேல்னு புரியல. இங்கிலீஷ்ல சொல்லுவா இல்லையா, ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தேன் ஃபிக்ஷன் அப்படின்னு. அதாவது நடைமுறையில் நடக்கக்கூடிய சில காரியங்கள் சம்பவங்கள் கற்பனையோட மிஞ்சினதா இருக்கும். இப்படி கூட நடக்குமா அப்படின்னு கேட்க தோணும். சான்ஸே இல்லை, சாத்தியமே இல்லை அப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா அப்படி நடக்கும்போது அது ரொம்ப தாக்கத்தை இடிஞ்சு போற சூழ்நிலையை ஏற்படுத்தும். சந்துரு, முதல்ல இந்த புதிர் போட்டு பேசுறத நிறுத்து, என்ன விஷயம்னு ஓபனா சொல்லு. இல்ல, நான் இப்ப சொல்ல போற விஷயம் அனுஷாக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா தாத்தா சொன்ன மாதிரி அவ வெளியில தைரியமா பேசினாலும் உள்ள கிளேசத்தோட தான் இருக்கா. 12 வருஷம் அவளோட இருந்ததுனால அவளை பத்தி எனக்கு நன்னா தெரியும். நான் இப்ப சொல்ல போறத அவள்கிட்ட தெரிவிக்க வேண்டாம். எதை சொல்ல வேண்டாம்னு சொல்ற? இது எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. நானே அதுல இருந்து இன்னும் மீளல. சந்துரு, எங்க பொறுமைய ரொம்ப சோதிக்காத, என்னன்னு சொல்லேண்டா. நீ சொன்னாதானே என்னன்னு எங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் உங்களால ஒன்றும் பண்ண முடியாது, என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அனுபவிக்கணும்னு இருந்தா அதை நான் அனுபவிச்சுதானே ஆகணும். இப்ப விஷயம் என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? எனக்கு இப்பவே வயத்த கலக்கிறது, சீக்கிரம் சொல்லேண்டா. அதான் சொன்னேனேம்மா, பட்டக்கால்லயே படும். என்னடா இது, படும் படும்னு படுத்தற? படுத்தல, போயிடுத்து. எல்லாம் கைய விட்டு போயிடும் போல இருக்கு. என்னன்னு சொல்லி தொலையேண்டா, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஏன் இப்படி எல்லாரையும் போட்டு கழுத்த இருக்கிற? எனக்கும் ஒரு மெயில் வந்திருக்கு. என்னோட கலீக் மெயில் பண்ணியிருக்கான், அவனை வேலையை விட்டு எடுத்துட்டாலாம். அது மட்டும் இல்ல, அவனோட ஒய்ஃபும் என்னோட தான் வேலை பார்த்துருந்தா. ஆம்படையாம் பொண்டாட்டி ரெண்டு பேரையும் வேலைக்கு வரவேண்டாம்னு சொல்லிட்டாலாம். இது என்ன அநியாயமா இருக்கு, ரெண்டு பேரையும் ஒரே சமயத்துல வேலைக்கு வரவேண்டாம்னு சொல்லுவாளா என்ன? நான் தான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, வேலையை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுல எதுவும் நிரந்தரம் கிடையாது. பாவம், அவ ரெண்டு பேரையும் நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதுக்காக நீங்க உட்காந்து வருத்தப்பட்டு இருந்தா? எங்களுக்கு உன்னை பார்க்க சகிக்கலடா. அவளுக்கு 4 வார்த்தை ஆறுதலா சொல்றத விட்டுட்டு நீயே இப்படி விரக்தியா பேசினா எப்படி? அவன் அமைச்சிருந்த அந்த மெயில்ல லிஸ்ட்ல உன் பேரும் இருக்கு. கூடிய சீக்கிரம் உன் வேலைக்கும் ஆபத்து வரலாம். ஓ மை காட். உடனே வேற வேலை தேடிக்கோ அப்படின்னு இருந்தது. என்ன சொல்ற சந்துரு, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. அனுஷாக்கு வேலை போன கையோட உனக்கும் வேலை போயிடும்னு என்ன அர்த்தம்? விளையாடுறியா?
இது விளையாட்டா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா நிலைமை அப்படி இல்லையே. இந்த சங்கடத்துல எனக்கு ஒன்று தோணுறது, அதாவது கடல் கடந்து போறத பெரியவா என்னைக்குமே ஆதரிச்சதில்லை. நம்ம குடும்பம் ஆத்மார்த்தமா பெரியவா சொல்லறத ஆதரிக்கிறதுனால எங்களுக்கு, குறிப்பா எனக்கு, ஒரு சங்கேதமா உணர்த்துற மாதிரி இருக்கு. எனக்கும் வேலை போறது, அவளும் புதுசா வேற வேலை தேடிக்கணும்ன்ற நிலைமை ஏற்பட்டு போச்சு. பாரதி வந்து சொன்னதுல இருந்து நானும் அனுஷாவும் இந்தியாவுக்கு திரும்பி வர்றதை பத்தி டிஸ்கஸ் பண்ணினோம். நாங்க இங்க வரத்துக்கு இது ஒரு உந்துதலா இருக்கு, போரும் அங்கிருந்து வேலை பண்ணது அப்படின்றதுக்கு இது ஒரு இண்டிகேஷனா இருக்கு. இருந்தாலும் அடுத்தது என்ன செய்ய போறோம் நினைக்கவே கஷ்டமா தான் இருக்கு. அங்கிருந்து வைண்ட் அப் பண்ணின்னு வந்துட்டா இங்க வேலை கிடைக்கணும். ஏன்னா எங்களுக்கும் வயசாயிண்டே வருது இல்லையா? 40ஸ்ங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் ஏஜ். அதனால எங்களுக்கு இங்க வேலைக்கான வாய்ப்பு இஸ் கோயிங் டு பி வெரி டஃப். ஸோ அடுத்தது என்ன செய்ய போறோம்னு கவலையா இருக்கு. சந்திரசேகரா, வீணா மனசை போட்டு குழப்பிக்காத, அலட்டிக்காத. எதது எப்பப்போ எப்படி எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கும். ஏதோ சங்கேதமா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை பத்தி கவலைப்படாத. எல்லாத்தையும் பெரியவாட்ட விட்டுடு, அவ பாத்துப்பா. जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर காமாச்சி, காலங்காத்தாலேயே ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. கேள்விப்பட்டேன், உடனே ஃபோன் பண்றேன். என்ன ஆச்சரியம், என்ன சந்தோஷம், என்ன கேள்விப்பட்டேல்? முதலாவது உங்காத்துக்கும் பாரதியோட சித்தப்பா ஸ்ரீனிவாசன் வந்திருந்தாராமே. யாரு பாரதி, யாரு ஸ்ரீனிவாசன்? என்ன ஸ்ரீமதி, மறந்துட்டியா? அன்னைக்கு போனா கூட வந்திருந்தாரே, யோகி மாதிரி. ஸ்ரீனிவாசன் ஞாபகம் வருதா? ஆமா ஆமா, உங்களுக்கும் அவரை தெரியுமா? ஓ தெரியுமே அப்படின்னு சொல்லணும்னு தான் ஆசை. ஆனா பர்சனலா தெரியாது. அனுஷாவும் சந்திரவும் அவரை பத்தி நிறைய சொன்னா. பாக்கிறதுக்கு அசப்ல அப்படியே சிவன் சார் மாதிரியே இருப்பாராம். போட்டோ பார்த்தோம். ஒவ்வொருத்தரை பத்தியும் அவ்வளவு துல்லியமா சொல்றாராம். யூ ஆர் கரெக்ட். என்னை பத்தி கூட சொன்னார். ஸ்ரீமதி, கூடிய சீக்கிரமே ஒரு பெரிய உன்னத நிலையை அடைய போகிறாள். இதுவும் என்னோடய இன்ட்யூஷன் தான். தெய்வத்தின் குரலை உலகம் முழுக்க கொண்டு போகணும்னு பொறுப்பெடுத்துட்டுருக்கா இல்லையா? அதுவும் குழந்தைகளுக்கு சொல்ல போகிறா. ஒரு வசந்த நிலையை நீ அடையணும், அடைவ. ஆ, கம்மிங் இவெண்ட்ஸ் காஸ்ட் த ஷேடோஸ் அப்படின்னு சொல்லுவா. அது நிதர்சனமாக உன் முகத்தில் தெரியுது. இப்போ அந்த ரெண்டாவது விஷயத்துக்கு வரேன். நீங்க தெய்வத்தின் குரல் பத்தி பிரவச்சனம் பண்ண போறீங்க இல்லையா, அதுவும் குழந்தைகளுக்கு சொல்ல போறீள். ரொம்ப சந்தோஷம். அதுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம்னு தான் ஃபோன் பண்ணேன். ஆமா, என்னிலே இந்த பிரவச்சனத்தை ஆரம்பிக்க போறீள்? வர அனுஷத்துலேருந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஓ அப்படியா,
உங்களோட முதல் பிரசங்கத்தை கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. வரலாமோனோ? பிளேஸ் அண்ட் டைம் சொல்லுங்க, ஆஜராயிடுறேன். கண்டிப்பா சொல்றேன். கவலைப்படாதீங்கோ, தூள் கலப்பிடுவேள். நீங்க இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் எ லாட். மகா